ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இல்லை கொஸ்டின் நம்பர் 11 இன் எக்ஸசைஸ் 7.2. எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 11 பார்க்குறோம். பிஸ்னஸ் மேத்ஸு. த டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் த மீன் வேல்யூஸ், தட் இஸ் எக்ஸ் பாரும் ஒய் பாரையும் கண்டுபிடிக்கணும். வி ஃபைண்ட் எக்ஸ் பார் அண்டு ஒய் பார் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதில் வந்து நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம யூஸ்வலாக 10th ஸ்டாண்டர்டில் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் எலிமினேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஸ்டெப்பு அப்படிங்கிறதுனால நான் ஒர்க் அவுட் பண்ணலை, ஆல்ரெடி முதலே டைம் சேவிங்காக போட்டு வச்சிட்டேன். இப்போ எக்ஸ் பார் ஒய் பார் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்டு நவ் வி ஆர் ஃபைண்டிங் த விச் ஒன் ஹியர் நமக்கு பி எக்ஸ் ஒய்யும் பி ஒய்எக்ஸ் ரெண்டும் தேவையில்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ஒய், லெட் த ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் ஆன் ஒய். நமக்கு இந்த ரெண்டில் எதுன்னு தெரியாது, அதனால தான் இந்த லெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லெட் த ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஈஸ் அப்படின்னு எழுதி ஃபஸ்ட்டு எழுது. 4x - 5y தென் +33 அந்த சைடு கொண்டு போனால் -33 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். நமக்கு வந்து நமக்கு யூஸ்வலாக என்ன வேணும், ஒய் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா. அப்படி வந்தோம்னா தான் நமக்கு அந்த வேல்யூ வந்து நம்ம bxy byx வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 5y-ஐ அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 4x + 33 = 5y ஆர் 4x + 33/5 = y. ஸோ நல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும்னா 4x தென் +33/5 = இதில் இருக்குது. இப்போ இந்த இந்த நடுவில் ப்ளஸ் சரியாக எழுதலை, ஐ ரைட் இட் அகெயின். 4x + 33/5. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த 5 தானே டிவைட் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையுமே 5 டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்க, அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கோ அதுதான் நமக்கு வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது நமக்கு, இங்கே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது வருது இல்லையா. நம்ம அப்போ இதை ஒய்னு மாற்றிக்கலாம். இதை அப்படியே நான் இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தானே எடுத்திருக்கோம், 4x - 5y. ஏன்னா நான் இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதியிருக்கணும், இங்கே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வர்றதுனால நான் அப்படியே ஜஸ்ட்டு வந்து ஒய்னு சொல்லி மாற்றிட்டேன். ஸோ ஒய் ஈக்குவல்ட்டு இந்த ஒய்யான கன்ஃபியூஸ் பண்ணுறேண்ணா சாரி, இந்த இடத்துல வந்து ஒய் ஆன் எக்ஸ், இந்த இடத்துல எக்ஸை வச்சுட்டு செஞ்சுருந்துருக்கலாம், நான் இங்கே ஒய் வச்சதுனால இதை நான் அப்படியே ஒய் ஆன் எக்ஸ்ன்னு மாற்றிட்டேன். அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், இது வந்து ரெக்ரெஷன் லைன் வேறு, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேறு. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஒய்னு மாற்றிட்டு இது எக்ஸ்ன்னு மாற்றிட்டேன். பி ஒய் எக்ஸ் எது நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ஆன் எக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் வரணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/5. இது வந்து கண்டிப்பாக நமக்கு <1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். சரி, சப்போஸ் இப்போ நான் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு பதில் சப்போஸ் இதை எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா லெட்னா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த ஆன்சர் வந்து <1 அப்படின்னு வந்து வரணும். சப்போஸ் இதே ஈக்குவேஷனை நான் இங்கே 4x - 5y = -33 4x இங்கேயே வச்சுட்டு இந்த 5y அந்த சைடு கொண்டு போவோம். ஸோ 5y - 33 தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 5/4y - 33. அப்போ நமக்கு இந்த இடத்துல பிஎக்ஸ் ஒய் அப்படிங்கிறது
ஃபைவ் பை ஃபோர்னு வருது. திஸ் இஸ் நாட் லெஸ் தேன் ஒன்று. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் நான் சொல்ல வந்தது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ்ஒய், ஆக்சுவலாக நான் இந்த பிஎக்ஸ்ஒயை எய்ம் பண்ணிட்டு தான் இதை எடுத்தது, எக்ஸ் ஆன் ஒய்னு எடுத்தேன். பட் இங்கே இந்த இடத்துல ஒய்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சது கரெக்டு. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து ராங், பிகாஸ் இங்கே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டு லெஸ் தேன் ஒன் வரல. அப்போது இந்த லெட் த ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு, எக்ஸ் ஆன் ஒய் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கு இது வந்து ராங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிகாஸ் நமக்கு கிடைக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நாட் லெஸ் தேன் ஒன், நமக்கு கிரேட்டர் தேன் ஒன்னாக கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன்னா எனக்கு. சரி, அடுத்தது இப்போ போகலாம். அப்போ நம்ம இதை எடுத்தது வந்து இது வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் டேக்கிங், அப்போ கண்டிப்பாக செகண்டை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் லெட் த ரெக்ரெஷன், இங்கே ஈக்குவேஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். இப்போ நம்ம வந்து செகண்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல லைன் எழுதுகிறோம் அல்லது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறப்போ அந்த பிஎக்ஸ்ஒய் பிஒய்எக்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். நவ் ரைட் த செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்மகிட்ட என்ன இருக்குது, டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் நைன் ஒய், அந்த ஒன் நாட் செவனை நம்ம இந்த பக்கம் எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு ஒன் நாட் செவன். ஸோ தட் நமக்கு இங்கே எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ டுவெண்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு நைன் ஒய் ப்ளஸ் ஒன் நாட் செவன், தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் பை டுவெண்ட்டி எக்ஸ் நாட் எக்ஸ் ஒய் இல்லையா, ஒய் ப்ளஸ் ஒன் நாட் செவன். அப்போது இந்த நைன் பை டுவெண்ட்டி அப்படிங்கிறது என்ன நமக்கு, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், இதுதான் வந்து பிஎக்ஸ்ஒய். எது தேவையோ அது ஃபஸ்ட்டு ஆன் ஒய்னு வருது இல்லையா, இந்த ஆன் ஒய் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு நைன் பை டுவெண்ட்டி. கண்டிப்பாக இது எப்படி இருக்கணும், லெஸ் தேன் ஒன்று அப்படின்னு தான் வரணும். அண்டு ரெண்டுமே பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவாக இருக்குது அண்டு இங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்குது. கண்டிப்பாக அப்படி கிடைக்கணும். அப்படி இருக்கிறப்ப பாசிட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் கிடைக்கிறப்ப வி ஆர் டேக்கிங் நெகட்டிவ் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம கம்பைன்ட் ஈக்குவேஷனாக எழுதணும் இல்லையா. என்ன கொஸ்டினில் வந்து டூ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுமே நம்ம கம்பைண்டாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ த கார்லேஷன் here you are writing the correlation coefficient. நமக்கு இந்த இடத்துல என்ன எப்படி இருக்குது, பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் ஃபார்முலா, ரூட் ஆஃப் பிஒய்எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ்ஒய், இல்லாட்டி இதை ஃபஸ்ட் எழுதி இதை செகண்ட் எழுதலாம். தென் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு நைன் பை டுவெண்ட்டி, இப்படி மாற்றியும் எழுதலாம். மாற்றி எழுதுகிறப்ப இதையும் நம்ம மாற்றி எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு 36/100. இது எல்லாமே நமக்கு ப்ளஸ் வேல்யூவாக தான் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 6/10 ஈக்குவல் டு 0.6. ஸோ ஃபார் தட் யூ ஆர் ரைட்டிங். ஸோ நம்ம இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எப்படி அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் ரெண்டுமே கண்டுபிடிச்சிருவோம். ஒய் பாரும் எக்ஸ் பார் இந்த ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஆர் ஒய் ஆன் எக்ஸ்னு எடுக்க தெரியல அப்படின்னா, நீ பாட்டுக்கு இப்படி எடுத்துகிட்டே வா, கண்டிப்பாக லெஸ் தேன் ஒன்றுன்னு வந்ததுன்னா நீ எடுத்தது வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் இங்கே போட்டிருந்த மாதிரி கிரேட்டர் தேன் ஒன்று இந்த மாதிரி வந்ததுன்னா அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். அந்த ஒய் ஆன் எக்ஸ் எக்ஸ் ஆன் ஒய் இருக்கு இல்லையா, அது நம்ம கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து அடுத்தது கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து எழுதிட்டு அதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ரெண்டும் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் யூஸ் பண்ணுறோம்.
சப்போஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்குரிய நெகட்டிவ் ஃபார்முலா, ஜஸ்ட்டு முன்னாண்ட ஒரு மைனஸ் வரும், தட்ஸ் ஆல். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.